காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேலூரில் 500 ஆண்டுகள் பழமையான கோவிலை இடித்த போது அதன் அடியில் தங்க புதையல் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, அந்த தங்க புதையல் கிடைத்த தகவல் எப்படி ஃபர்ஸ்ட் வெளியாச்சு? அதாவது, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் குலம்பேஸ்வரர் கோவிலானது இரண்டாம் குலத்தும்ப சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் 500 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது. தற்பொழுது அந்த கோவில் முற்றிலும் சிதலமடைந்து காணப்பட்டதனால் அந்த கிராம மக்கள் அந்த கோவிலை இடித்து புதிதாக ஒரு கோவில் கட்ட வேண்டும் என தீர்மானித்து அந்த கோவிலை இடிக்கும் பணியில் வந்து நேற்று வந்து ஈடுபட்டார்கள். அப்போது அந்த கோவிலோட கர்ப்பப்பை வாசலில் இருக்கக்கூடிய கருங்கலை பேர்க்கும் பொழுது உள்ளே வந்து குவியல் குவியலாக தங்கங்கள் வந்து கிடைத்திருக்கின்றன. அது சாமிக்கு போடக்கூடிய அந்த ஆபரணங்களாக இருந்துள்ளது. உடனடியாக அந்த பகுதி மக்கள் அந்த தங்கத்தை அள்ளி கொண்டு அந்த ஊரோட மந்தையில் வைத்து அந்த தங்கத்தை எடுப்பார்த்து இருக்கிறார்கள். ஏறத்தாழ 80-100 சவரன் வரை அந்த தங்கம் வந்து இருக்கின்றன. தகவல் அறிந்து சென்ற உத்தரமேர் வட்டாட்சியரிடம் தற்பொழுது இந்த கோவிலானது முழுக்க கோவில் ஊர் கட்டுப்பாட்டில் உள்ளது, அதனால் இந்த தங்கமானது ஊருக்கு தான் சொந்தமாகும். இந்த கோவிலை வந்து அடுத்து புதிதாக கட்டுவதற்கு 40 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க 40 லட்சம் ரூபாய் இந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான தொகையை கொடுத்தால் ஒளியே இந்த தங்கத்தை நாங்கள் உங்களிடம் ஒப்படைப்போம் என தங்கத்தை கொடுக்க அந்த ஊர் மக்கள் மறுத்துவிட்டார்கள். அதனால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தாசுதார் திரும்பி சென்று விட்டார். தற்பொழுது அந்த தங்கமானது ஊர் மக்களிடமே இருக்கின்றன. 16-ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தங்கம் என வரலாற்று கூறப்படுகிறது. ஆனந்தி பிரசன்னா, பொதுமக்கள் எடுத்து சென்ற தங்கத்தை கைப்பற்ற அதிகாரிகள் மேலும் வேற ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தாங்களா? இன்று சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினும் சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு சென்று ஊர் மக்களிடம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். எவ்வளவு தங்கம் வந்து அந்த பூமி கடையில் இருந்தது என்கின்ற ஒரு மதிப்பை வந்து வருவாய்த்துறையினர் வந்து கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காவல்துறையினரும் அந்த சம்பந்தப்பட்ட கிராம மக்களோட பேச்சுவார்த்தையை வந்து நடத்த இருக்கிறார்கள். அந்த முற்றிலும் அந்த 500 ஆண்டுகால பழமையான அந்த கோவிலை வந்து தற்போது முற்றிலும் இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.